வணக்கம், நான் ஜெக்தீஷ், காவ்யா ஹோம்ஸ். இந்த வீடியோவில் வந்து டிநகரில் இருக்க ஒரு 3-bedroom ஃப்ளாட் பற்றி பார்க்க போகிறோம். இது ஸ்டில் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ், மொத்தம் 15 வீடு கொண்ட பில்டிங், 1330 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு பார்க்குறீங்க. ஹால் பார்த்தீங்க, அடுத்து கிச்சன் வித் சர்வீஸ் ஏரியா இருக்கிறத பார்க்குறீங்க. இது ஒரு ஃப்ளோருக்கு 3 வீடு இருக்கும், 3 இண்டிபெண்ட் வால் அந்த கான்செப்டில் இருக்கும், மோஸ்ட்லி காமன் வாலே இல்லாமல் தனித்தனியாக தான் இருக்கும். ஹால்லேருந்து இருக்க பால்கனி பார்க்குறீங்க. சைட் செட்பேக்கும் 10 கிளியராகவே இருக்கும், மேலேயே இருக்குது. நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும், காற்று வெளிச்சம் நல்லாயிருக்கும். நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த ஷாப்ஸ், ஸ்ரீநகர் ஷாப்பிங் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே போயிட முடியும். இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்ட் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. நல்ல பெரிய ரூமாகவே கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லேயும் ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூல் தான் இருக்குது பக்கத்துலேயே. அண்ட் செகண்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. இது 3 bedroom 3 bathroom இருக்கிற வீடு எல்லாமே. சைட்லேயும் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறத பார்க்குறீங்க. நல்ல ப்ரைம் லொக்கேஷன் தான், வள்ளூர் கோட்டம் இங்கே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் தேர்ட் பெட்ரூம் இது. மூணு பெட்ரூமே நல்ல ரீசனபிள் பெரிய சைஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து ஒரு 13x11, அப்புறம் டைனிங் வந்து ஒரு 9x9 அந்த சைஸ் இருக்கும். 1330 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங். அடுத்து வந்து 1373 ஸ்கொயர் ஃபீட், இது ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு. ஹால் பார்க்குறீங்க. அடுத்து ஒரு பெரிய பால்கனி இருக்குது, ஒரு 5x10 சைஸ் இருக்குது. சைட்லேயும் அசிஷுவல் நல்ல நிறைய செட் பேக் இருக்குது. பக்கத்து பில்டிங்கும் ரொம்ப தள்ளி தான் இருக்குது. ஸோ இதே லொக்கேஷனில் நியர்பையில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி டு ஆக்குபை டிநகரில் இருக்குது. அண்ட் டிநகரில் 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது, அதுவும் நியரிங் கம்ப்ளீஷன் இருக்குது அந்த ப்ராஜெக்ட்டு. அண்ட் நுங்கம்பாக்கத்தில் 1200-1700 வரைக்கும் ரெடி டு ஆக்குபை ஃப்ளாட்ஸே அவைலபிள். ஸோ சிட்டியில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் நமக்கு ப்ராஜெக்ட் இருக்குது. இது ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்க. அடுத்து செகண்ட் பெட்ரூம். நல்லா பெரிய விண்டோ தான் போட்டிருக்காங்க, வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இது மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறத பார்க்குறீங்க. அண்ட் தேர்ட் பெட்ரூம் இது. இங்கே வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கிறது பார்க்குங்க. எல்லா வீடுமே 3 bedroom 3 bathrooms இருக்க வீடாக இருக்குது. அண்ட் நார்த் ஃபேஸிங் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுசஸ் தான் இதில் இருக்குது எல்லாமே. தௌசண்ட் 373 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் வீடு பார்த்தீங்க. அடுத்து 1553 ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் வீடு இது. இது ரோட் ஃபேஸிங்காக இருக்கும் இந்த வீடு. பொதுவாக இந்த பிளாக்ஸ் பற்றி ஒன்று சொல்லணும். இப்போ நிறைய பேர் வந்து பேசும்போது வந்து பிளாக் வச்சு கட்டின வீடு, ஹாலோ பிளாக், அதுவும் ஹாலோ பிளாக் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மெயினாக இது எதுவுமே ஹாலோ பிளாக் கிடையாதுங்க, எல்லாமே சாலிட் பிளாக் தான். ஒரு சில பில்டிங்ஸில் ஏஏசி பிளாக்குன்னு கொஞ்சம் லைட் வெயிட் ப்ராடக்ட் இருக்குது, அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே அந்த பில்டிங்கோட நேச்சர், பில்டரோட ப்ரிஃபரன்சஸ் பொறுத்து இருக்குது. சிலர் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நினச்சி பண்ணுவாங்க, சிலர் வந்து சாலிடாக இருக்கணும்னு நினச்சி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்லதை கொடுக்கணுன்ற இன்டென்ஷனில் தான் பண்ணியிருப்பாங்க, தவிர மற்றபடி சீப்பாகணும் அப்படின்றதுக்காக பண்ணுறதில்ல. ஏன்னா நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 13 முன்னாடி நான் பொருதம்னு ஒரு பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு 1 lakh rupees எக்ஸ்ட்ரா போகும். இருந்தாலும் நல்லதை போடணும்னு நினச்சி போட்டோம். இன்றைக்கும் அந்த பில்டிங்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும், இன்றைக்கி அது எப்படி பர்ஃபார்ம் ஆகுது எப்படி இருக்குன்றதை. ஸோ அதனால் சிங்கிளை தாண்டி வேறு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஏதோ சீப்பாக போட்டாங்க அப்படின்னு நினச்சிட வேண்டாம். நிச்சயமாக எல்லாருமே நல்லதை கொடுக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கோம். பர்டிகுலர் இந்த ப்ரொமோட்டர் வந்து கிட்டத்தட்ட 20 சிட்டி முழுக்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாமே நல்லதை கொடுக்கணுன்ற இன்டென்ஷனை தான் பண்ணுறோம். ஸோ என்ன எதுன்றதை டிஃப்ரென்ஸாக வந்து பார்த்துட்டு சொல்லலாம். டிநகரில் 3 விதமான சைஸ் அவைலபிள் இந்த ப்ராஜெக்டில். பக்கத்தில் நுங்கம்பாக்கத்தில் 1289 ஸ்கொயர் ஃபீட்டில் இது ரெடி டு ஆக்குபை இருக்குது. இங்கே நியர்பையில் 1200-1700 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. இதெல்லாமே ரெடி டு ஆக்குபை ப்ளாட்ஸு, நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் வருது. டிநகர்லேயும் 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நியரிங் கம்ப்ளீஷனில் இருக்குது. இந்த வீடு வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட், உஸ்மான் ரோடுக்கு நியர்பையாக வரும் இந்த லொக்கேஷன். டிநகர், நுங்கம்பாக்கம் இந்த சரௌண்டிங்கில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. கூடுதல் தகவலுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஐம் ஜெக்தீஷ், காவ்யா ஹோம்ஸ். தேங்க்யூ.
பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியும், உங்கள் கடை வெள்ளத்தை சீக்கிரமாகவும் வாங்க முடியும். நம்ம காவியா ஹோம்ஸோட மிஷனே வந்து 11 ப்ளஸ் ஹாப்பி ஹோம் ஓனர்ஸை உருவாக்குறது தான். இதில் உங்களோட சப்போர்ட் அண்ட் பிளஸிங்ஸும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐம் ஜிக்திஷ், காவியா ஹோம்ஸ். தேங்க்யூ.